சென்றோம் போ பேடும் நீனே அதுல வைதா ஒருமை ஒருமையில வையிறது. இப்ப நம்ம ஒருத்தர் பத்தி பேசுறோம் வையிறோம் திட்டுறோம், நேருக்கு நேரம் திட்டுனா சண்டை வந்துடும், அதுக்காக தனியா போய் அவளை அப்படி நம்மளா தெரியாது யாருக்குமே தெரியாம வைதா ஒருமை நன்மை கடவுள். ஆனா நீ திட்டிட்டு போற யாருக்கும் தெரியலன்னு கடவுள் கண்டுபிடிச்சிருவார், கடவுளுக்கு தெரியும், கடவுள் கண்டுபிடிச்சிருவார். நன்மை கடவுள் ஏன்னா அவர் நன்மை செய்யக்கூடிய கடவுள், நீ என்னதான் திட்டினாலும் உனக்கு நல்லது பண்ணுவாரு. யாருக்குமே தெரியலைனாலும் கடவுளுக்கு தெரியும். படுமா தெரியுமா, கடவுளும் படுமா கடவுளுக்கு தெரிந்துவிடும். அறிவதும் அதனால அறிவதும் நல்லவை கொன்று அறிவதும் எதா இருந்தாலும் செயலா இருந்தாலும் அறிவது தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது மணி வளர் மொத்தமே தந்ததை வா சென்றே வா கேளும் நீனே நீனே. இந்த ஏற்கனவே வந்து முதற்காலத்துல வந்து சேவகனை குறிச்சு வேணவன் சொல்லிட்டாரா, குலகுரு வந்துட்டாரு மங்கள வாழ்த்து சொல்லிட்டு வா வள்ளிக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரா, அந்த வார்த்தை இங்கே வருது. அப்ப அவன் வந்து சொன்னது தொன்று மணிவள மொத்தமே தந்ததை பார் சென்றே பார் கேளும் நீனே அப்படின்னு நீனே 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 அப்படின்னு சொல்லி நீயே போய் அந்த சேவகன்கிட்ட போய் கேளு, அவன் ஏதோ வந்திருக்கேன் ஓடை கொண்டு சொல்றேன் அதை போய் பாரு, அவனை போய் பாரு, அங்கே போய் பார்த்து போய் சேர்ந்து சொல்லு தந்ததை பார் தந்ததை வேடரசன் சொன்ன வார்த்தை வார்த்தை தந்ததை அந்த வார்த்தையை நீ போய் கேளு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாள் மாம்பிளி. சரியா, அப்ப வள்ளி வீணடி நுதலும் வானம் அழைந்ததோ. சரியா, வீணடி நுதலும் சரியா. இப்ப இப்ப வானம் வந்து வானம் இருக்கு இல்லையா, அழைந்தது வானம், வானத்துல பார்த்தோம்னா அப்படியே ஒரு பக்கத்துல வளைஞ்ச மாதிரி இருக்கும், அப்படி போயிட்டு இருந்தா வானம் பெருசா போகும் அழைந்தது. சரி, அது போல வானம் போல நெத்தியும் அப்படியே வளைஞ்சிரு. சரியா, இப்ப இருக்கும்போது வானம் மாதிரி நெத்தி இந்த வானத்தோட ஒப்பிட்டோம்னா வானம் ஆயிருமா நெத்தி வீண். சரியா, அப்ப எதை எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். வானம் இயற்கையாவே வளர்ந்துருக்கு, நமக்கு இயற்கையாவே நெத்தி இருக்கு, ரெண்டு ஒப்பிட்டு சொல்றது வீணடி. ஏழு நிறமோ வானத்துல பார்த்த அப்படின்னு ஏழு நிறமோ சில எனும் மஞ்சுரை அது எப்படி பிறகு அப்படின்னு சொன்னா சில வேகமா சிலைமா. சரியா, அப்ப வானவில் இப்ப ஒரு சண்டை நடக்குதுன்னு இந்த சண்டை விடல, வானவில் எடுத்து சண்டை விட முடியுமா? அந்த மாதிரி அர்த்தத்துல வானவில்லும் பாரா பாரா பாரங்க அந்த காலத்துல அந்த இதுல போறோம்னா பாரா பாரான்னு வாங்க பாரா. இப்ப ஒரு காவலாளி ஒரு இடத்துக்கு இருக்கேன்னா பாரா பாரா அப்படின்னா பாரு பாரு எச்சரிக்கை தூங்காத தூங்காத அப்படின்னு சொல்லி காவல் காத்துறாங்க. பாரா பாரா ஏ பேசிக்கிட்டு இருக்காத, இங்க வந்து கிளிப்புத்த வருது பெரிய பேய போது பாரா பாரா அப்படின்னு அதுவும் விரட்டுறாரு பேசிக்கிட்டே. பாரா விழியால் குளிர்மணம் பேசுவோம் விழியால். இப்ப இங்க பார்த்தேன்டா திணைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கும், இதுல பார்த்தாலே மனசு குளிர்ந்து பேசு பேசுவோம். பேரோ நாடோ என்றாய், பேரோ எந்த பேரோ எந்த நாடு என்றாய், பூவு மேல் நாட்டேன் உறவு உறுப்பும் பாட்டேன், பூவு மேல் நற்றேன் உறுப்பும் பாட்டேன். பூவு மேல் பூவு மேல் வந்து பூவு பூவோட சேர்ந்த நாரும் வணக்கம் பூல பூவை போத்து நல்லா மளிகை பூவை நார்ல போட்டு கட்டோம்னா அந்த மளிகை பூ தீர்ந்த அந்த நார் எடுத்து நுகர்ந்து முடிச்சுன்னா மணக்கும் பூவோட இருந்தாலும் மணக்கும். அது போல நாறு மணங்கும் அப்ப அந்த பாட்டு. சரியா, ஒரு பாட்டு பாடணும்னா அதுக்காக இந்த பூவோட சேர்ந்த நார் போல எதையாவது நீங்க சொல்லுவீங்க நாரா இருக்காயே அப்படின்னு சொல்லி. அப்ப வள்ளின்னா மலரு, இந்த பூ நார் போல இருக்கிறது மாணவி அப்படிங்கிறது அந்த அம்மா ஓமையாச்சு வள்ளி. அடுத்து அதுக்கு மாணவி அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க, எதனையாம் பாடம் அப்படின்னு சொல்லி எதனையாம் பாடம் எதை பாடுறது, சொற்றலை மலையோ அந்த மலை பெஞ்சுக்கிட்டு இருக்க அதை பாடவா, மகிழ்ந்து மகிழ்ந்து அப்படின்னு சொன்னா சந்தோஷம், வா வா விரட்டோடி விரட்டி ஓடுவோம் ஓடாய், யார் விரட்டு ஓடுவது
பீசிட கவனே. அப்ப மழை பெய்யுது, அப்ப என்ன சொற்களை வந்து பாடுறது ஒன்றும் தெரியல, வெளிச்சம் வர வா விரட்டோடுவோம் ஓடாய். அப்ப இந்த குருவி எல்லாம் விரட்டி ஓடுவோம் ஓடாய், மழை வரப்போது நம்ம சீக்கிரத்துல ஓடாய், ஓடாதுன்னா ஓடு மழை வருது. யார் விரட்டி ஓடுவது, யார் முதல்ல விரட்டி ஓடுவது, வீசிடர் கவனே, இந்த கவனை தூக்கி வீசிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓடுது ஓடுது மான்விழி சிட்டோ அப்படின்னு சொல்லி. அப்போ வள்ளி சொல்லுதான், இந்த சிட்டுகள்லாம் பறந்து ஓடுதுப்பா மழை வருதுன்னு, நம்மளை அப்படியே கிளம்பி போய் மழை ஓடுது சிட்டோ பேச்சு பேசுவாய். என்ன பேச்சு பேச போற, ததும்புக உணத்திடை மனக்களை மறந்திட வருவது வருவதே அப்படின்னா, மனக்கவலை எல்லாம் போக்க மழை வந்துருச்சு, இந்த திருவி எல்லாம் கவலையில திருவி எல்லாம் பறந்து போயிடுச்சு, இணையக்காக தேவையில்லைப்பா வீட்டுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்றாங்க. அடுத்து மான்விழி எப்படி கிளிகளை பான் விரட்டவே நம்மா, எப்படி கிளிகளை யான் விரட்டுவே நம்மா. இந்த கவனத்துக்கு போட்டாச்சு, அப்புறம் எப்படி கண்டெடுத்து வீச முடியும். குருவி வர தடுப்பர் பாங்கும், குருவிகள் வருவதற்கு தடுப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா. வலையை விரிவித்தன்றோ பிடித்திடும் வலையில், அந்த வலையை வச்சு பிடிச்சோம் அப்படின்னு பிடித்திடும் வலையில் ஆந்தையும் கொடியது, அதுல வந்து ஆந்தை வந்து விழுந்துது. அப்ப இப்ப பாருங்க, வலைய வச்சு பிடிச்சோம்னா அந்த இதுல வந்து ஆந்தை வந்து உண்டு. ஆந்தை எதை சாப்பிடும், சாப்பிடும் குருவியில போய் சாப்பிடும். அப்ப ஆந்த அதுல போய் குருவி சித்ராமா, சித்ரா கேக்குதாமா? நேரிசை ஆசிரிய பாவனை வருது, அது அப்படியே நம்ம வந்து அது நடைமுறையில பேச்சு வழக்காகவே ஓங்கி ஓங்கி பேசுற மாதிரியே அப்படியே. யாரடி மான்விழி பாடி எதயக்கம், திருமண மகிழ்ச்சி அறிவாய் நினைந்து யாரிய மான்விழி பாடி எதயக்கம், திருமண மகிழ்ச்சி அறிவாய் அறிந்து சொல்லும் சொல்லு நாள் திசை சொல்லு வெள்ளுதல் வாய் நூல் விழிக்குமே. பாதம் நோகா மாது சிறந்தனை, திருமணம் என்றால் அறிபதம் என்ன, ஜென்மனம் தெரியாததாயினும் நன்றி குறையும் எழுந்தரும் நகைப்போ. நடவாய் நடவாய் திருமதி நடவாய், மண்ணில் நட்பு சுற்றி குடியன செம்மன சிறக்க சொல்லாய் முறையின் செருப்புகழ்வதாக இணைந்து மகிழம். நதியெல்லாம் துறவா கொட்டியவெல்லாம் அரியோ நிறைக்கு உரையாய் தேடுதல் மாட்டுதான் பாடிய சிறப்பே. வைதா ஒருமை நன்மை கடவுளும் வருமான் அறுபது நாள் வகை கொன்று மண்ணில மெத்தனை நந்தன வல்வசம் என்று நோக்கேனே நீனே. வீண்டது நுகழும் வானம் வளைந்ததோ ஏழு நிறம் சிலையனும் அஞ்சுடை பாராவிடியால் குடிமணம் பேசும் குறமட நடதோ என்றாய். பூவும் இலற்றேன் உருகும் பாட்டே என்னையும் பாடவு சுண்டலை மலையே. பாபா விரட்டி ஓடுவோம் ஓடாய், யார் விரட்டி ஓடுவது விடக்கம் கவலை. ஓடுது 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 மான்விழி சித்தோ பேச்சு பேசுவாய் ததும்புக
கதும்புடை மடக்கவனை மறந்திட வருகிறது. எப்படி கிளிகள் யார் விரட்டுவேனம்மா, குறிவிரதடுப்பதை வாங்கின மலையை தருகிறதன்றோம். கொடியது போல் கொடியது ஓடுது ஓடுது மான் விழிச்சிட்டோ தேவகை சித்தகை ததும்புகை மான குணத்திலே மணக்கவனை மறந்திட வருகிறே. யாது ரட்டி ஓடுவது வீசிட கவலை வாவா ஓடுவோரா பாடவ சொற்றனை மலையோ பூமே நட்டனை குறுகும் பாட்டை பேரோ வேடாய் நாடாய் என்பாய் விழியாய் மலை மனம் பேசும் ஏழு நிறமோ சிலையன் மல்லுடை வீணடி துடிக்கலுமானோ வளைந்ததோ சார்பொழு வேர்கள் கேளும் நீனே மனிதா மொத்தமெதத்தது பருவத அறிந்தது நல்வகை கொன்றது மைதா உரிமை கொன்று கடவுளும் மாற்று பாடிய சிறப்பை அறியா நிறைக்கும் உரையாய் நதியாய் துவராய் குறியாய் வெள்ளம் தொகுப்புல வளவாய் நினைத்து மண்ணில செம்முள்ள சிறக்கிற உரத்தில் மண்ணல மாற்றும் சுற்றிய குடியும் தாவாய் நடவாய் நடவாய் இணையதை நடவாய் தொடர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா சிந்தித்து பா சிறிது வாண்டரும் சரியா கொக்கை வாண்டரும் தரும் கொக்கை இந்த கொக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா வான் மரத்துல போகும். இன்னொரு வந்து என்னன்னா கொக்கு கொக்கத்தை போகும் கொக்குக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா மாமரம் சரியா கொக்கரித்த போகணும். மாமரமாக நின்றது யார் அப்படின்னா சூரத்தன்மம் சூரனை அறுத்ததுனால கொக்கரித்த போகும். நம்ம நினைச்சுக்கிறோம் கொக்குண்ட அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கிற குழப்பத்தில் மாமரத்தை அறிந்தவன் கொக்கெடுத்த போனார் மண்ணினின் பாயம் வில் வேளவர்க்கம் சரியா மண்ணினின் இந்த உலகத்துல பயிரா பயிர் பயிர்னா என்ன இந்த பயிர்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் திணை இதுல வச்சு பண்றது பயிர் கிடையாது மரம் செடி கொடிகளை இவைகளையும் வளர்ப்பது ஒரு வகை அத கொக்கை மண்ணின் பாயிரம் சரியா பயிரா சரியா அதுக்கு வந்து ஒரு பயிரா நினைக்கிறோம் விண்ண வேளவர்க்கம் சரியா விண்ண வேளவர்க்கம் விண்ணுலோகத்தில் இருக்கக்கூடிய வேளவர்க்கம் என்னை மலர்ந்தன விண்ணியதில்லாம் சரியா என்ன மலர்ந்தன விண்ணியதில்லாம் ஏன் வேளவர்னு சொன்னா தேவர்கள்லாம் வந்து எண்ணங்களை இழந்து சரியா இது அசுரர்களை அடக்கி வச்சிருக்கிறாங்க அதனால எண்ணங்களை இழந்து இருக்கிற நேரத்துல முருகப்பெருமான் அவர்களை எல்லாம் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லி கழுதையின் முடிவேல் முடிச்சு முடிந்தன நீராடி போவேன் ஆற்று கரை இருப்பேன் பேருடன் வயலில் ஆட்படும் வாழும் உண்டு தோகையும் அதுவே. இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கழுதை கழுதை முடிமேல் முடிச்சு முடிந்தன கழுதை மேல எவ்வளவு சுமைகள் வச்சாலும் கட்டி வச்சுட்டு அல்வாடுல சுமந்து போகும் கழுதியினுடைய குணம் முடிந்தன நீராடி போவேன் சரியா நீராடி நீராடி போவேன் அத அவ்வளவு சுமைகளையும் நிலத்துல சுமக்கும் த
தண்ணியில போனா அது அவ்வளவு உயிர்கள் சுமந்து போகுமா? அது போக முடியாது, ரொம்ப கடினம். சுமையில சுமந்து போவது நீராடி போது அப்படின்னு சொல்லி முடிந்தனர். அப்ப சுமைகளை ஓரளவுக்கு சுமக்கு அதை வச்சு முடிச்சுட்டா அது வாடகை போய்கிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போயிடும். நம்ம நீராடி போகல, நீராடிக்குன்னு சொல்லுவோம். ஆற்றாங்கரை இருக்கு, ஆற்றாங்கரையில பேருடன் வயலில் ஆட்படும். பேருடன் வயலில் ஆட்படும், வயலுங்கிறது திணைக்கு வயலில் ஆட்படும். வாழும் உண்டு, தோகையும் உண்டு. சரியா? அப்ப சுமை சுமக்கிறதுல வாழும் வாழ் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு? ஆட்படும் வயலில் ஆட்படும், வாழும் உண்டு, தோகையும் உண்டு. மயில் இருக்கு இல்லையா, மயில் அந்த இதுகள் வரும்போது வாழ்நாள் ஜீவனம் வரும். அது அப்படியே முடிச்சுன்னா தோகையா மாறும், தோகையும் உண்டு. அதுவே அதுவே அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. நீளமான வாழ்ந்துட்டு அது விடுதல் தோகையாவே வளருது அப்படின்னு கேட்கிறாரு. வாழ்ந்து வள்ளி என்ன சொல்றாரு? கொள்ளையில் திரியும் பறக்கும் கிளிகள். கொள்ள புறத்துல போனோம்னா அங்கேயும் கிளி இருக்கு, அதுக்கும் வாழ்றோம். சரியா? கிளியும் காட்டு திணை திணைகளோடாய் வயலுக்கும். காட்டு திணை, காட்டுல போனோம்னா திணை இருக்கு, அங்கேயும் கிளி இருக்கு. சரியா? கோனா கோடாய் வயலுக்கு திரண்டோம், வயலுக்குள்ள உள்ள திறந்து திறந்து போனோம்னா மயிலனுக்கும், அதாவது மயிலனுக்கே மயிலனுக்கே மாலை, மயிலனுக்கே மாலை. அப்ப போடுவது வீணே பேரால். அப்ப வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா வாழ் இருக்கு, எங்க இருக்கு? இப்ப பாருங்க, இது வந்து என்ன, இதுல கருத்து என்னன்னா மயிலன் வந்து அவன் இங்க அவனை பத்தி அந்த சொல்லு வருது. மயிலுக்கு மட்டும் வாழ் இருக்கு, அது குறிச்சா தோகையா இருக்கும். மயிலனுக்கு அந்த மயிலை போல மயிலன் ஒரு பேர் இருக்கு, அவர் அமைச்சர் இருக்கிறாருல, அவனுக்கும் வாழ் இருக்கு. சரியா? அந்த வாழ் சேட்டை வீணே, அவனுக்கு இருக்கிற வாழ் வந்து வீண். இதாவது தோகை மயில தோகையை விரிச்சு காட்டுது, அந்த மயிலை ஒண்ணுக்கு லாய்கிட்டவன் வாழ் இருக்கு. சரியா? பேரால் அவன் பேருங்க, மயில் பேருங்க, ஆனா தோகை இல்லை, வாழ் இருக்கு. பிள்ளை இனம் எல்லாம் கொற்றை கற்கனவே, பிள்ளை இனம் எல்லாம் கொற்றை இடு கர்மன தீமொழி. பிள்ளை அவன் பிள்ளை இருக்கான் இல்லையா, மயிலனுடைய பிள்ளை, அவன் பேர் என்ன? அசுரதேவன். சரியா? அவன் இருக்கிறான், சொல்றதெல்லாம் பொய். சரியா? எதை எடுத்தாலும் தீமையான மொழி, கெட்ட என்னமாத்தான் பேசுவேன், தீயதாத்தான் பேசுவேன், அப்படி பொய்க்கார அவன் மயன். சரியா? அந்த மாதிரி அம்மா மறதி. அம்மா இதை நீங்க மறந்துட்டீங்களா? அம்மா மறதி, அம்மா மறதி இருக்குன்னா அந்த தோழிக்கு அம்மா மறதி. அம்மா இருக்கீங்கம்மா? சரியா, மறந்துட்டீங்களா? நெஞ்சும் நெஞ்சுதான் அப்படின்னு சொல்லி, நெஞ்சும்னா மனசு, மனசுதான். கொடுஞ்சொல் அஞ்சுதான், அவனுடைய கொடுமையான சொல்லுக்கு வந்து அஞ்சி பயப்பட வேண்டிய நிலைமைகள் உருவாகிறது. மறைக்கின் முடியன், மறந்து பார்த்தாலும் முடியல. சரியா? முடியவில்லை. வீணை மறைக்கிறோம், வீணாக அவனுடைய சொல்லலாம் வீணா போச்சே அப்படின்னு மறந்தாலும் மறக்க மறைக்கணும், மறைக்கணும். வீணை மறந்துடுறதே வீண், வீணா நினைச்சோம்னா அது மறந்துடும். சரியா? நினைச்சுட்டே இருக்க முடியாது. துறப்பேனா, துறப்பேனா மன்னனதும் விண்ணனதும் குமரரை. ஆனா இவனை அந்த அசுரதேவன் இருக்கான் இல்லையா, அவனை மறந்துடுவேன், அது வீணாகப்பட்டவன். ஆனா குமரக்கடவுள் இருக்கார் இல்லையா, திருப்பரங்குன்றத்துல மன்னவரா இருக்கார் இல்லையா, அவரை மறக்க முடியுமா? குமரனா மன்னதும் விண்ணதும், அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா மண்ணிலையும் உன்னுல தேவலோகத்துல தேவர்களும் மண்ணில் வந்து இருக்கக்கூடியவர்களும் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த குமரனா உறப்பேனா அதை மறக்க மாட்டேன். சரியா? வேடவராக பட்டு இருப்பினும் தேடுமோ காணும் உலக, அவரு வேடவராக வடிவெடுத்து வந்தால் தெரிந்து கொள்வேன். சரியா? வேடவராக பற்றி இருப்பினும், பற்றி இருப்பின்றா பற்று அப்படின்னு வேடவர். இப்ப இந்த குறிஞ்சி நில நிலத்தை முருகப்பெருமான் வந்து ஒரு காலத்துல அசுரர்கள் நடந்த போர்ல இந்த வேடரசன் உதவி பண்ணதுனால
இனாமா கொடுத்துருக்கார் அந்த இதனால். அதனால அதை மறக்க முடியுமா? மறந்திட விட கூடுமோ? மாண்டி முகமும் ஒன்றாய் விரையுமோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் குமரா வேடவரா பட்டு இருப்பினும் தேடுமோ காணுலக வரையின் என் மனமே. அவர் வேடவராக இருந்தாலும் சரி, திருப்பரங்குன்றத்துல முருகனாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர்ல செந்திலாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் தேடி சென்று அவரைத்தான் நான் வந்து தேடுவனு. வேற இந்த யாரு இந்த மயிலன் மாதிரி இருக்கிறவனையும் அவனுடைய தீய சொல்லுடைய குணங்களையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சொல்றாரு. அடுத்து வள்ளியினுடைய அது அப்படியே தொடர்ந்து வள்ளியை பேசி வர்றாங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, குழப்ப திரிந்தலு, குழப்பத்துல இருந்து விழித்து எழுந்துவா, விரைந்திடும் விரைவேல மதியும் முகமும் ஒன்றாய், நிலவு போல முகம் அப்படின்னு சொல்ற. அப்ப அதனால நிலவு மாதிரியே முகம் ஆகிருமா? புதிய மதி போல முகம். மறந்தனை மாண்பிலி நாயகன் குருவோ விரைவென மதியும் முகமும் ஒன்றாய் மாண்பிலி நாய்கள் பதுவோ, நாய்கள் பதுவோ நாய்களோடு அதுவோ வீட்டோடு இடுமோ நாய்களோடு அதுவோ. இப்ப அவங்க என்ன நினைச்சோம்னா, அந்த அசுர மயனன் நாய்கள் இருக்கு வீட்டு அது நாய்களோடு அது உள்ள ஒரு நாய் சரியா, அந்த மாதிரி வீட்டோடு இடுமோ. இப்ப நாய் வந்து நன்றி விசுவாசமா சோறு போட்டோம்னா வீட்டுல இருக்கும். இந்த இது நாய்களோட ஒப்பிடவும் முடியாது. யாரு? இந்த அசுரன் மயிலனை ஒப்பிட முடியாது. தன் அசுரமாலன், அசுரமாலன் இப்ப என்ன சொல்றாருன்னா, யானன் மறந்தவனை அந்த அந்த அசுரம் அசுரனை யானன் நகரில் மகிழன், நகரில் ஊர் ஓரம்தான் மகிழன். இங்க வந்து அசுர நகரில் மகிழா தன் அசுர மாலன் ஆளவும் மகனாய் அவன் அந்த அசுரத நினைச்சிட்டு இருக்க அந்த வேட அரசனை வந்து ஆறாகும்போ வேட என்னுடைய தந்தைக்கு ஒப்பா வாங்கினா அப்படின்னா, நாய்க்கு ஒப்பாகல இவங்க ஒப்பா வாங்கினா அப்படின்னு. நாய் தின்றதுவோ சரியா பாற, நாய் தின்றதுவோ பாற, நாய் சாப்பிடும் இவனும் சாப்பிடும், நாய் நன்றி வந்து வீட்டு வரது இவங்களுக்கு அந்த நன்றி இல்லை சரியா, நன்றதுவோ பாற அப்படின்னு சொல்லி. மேயும் புல் மேயும் விலங்கோடு இருப்ப, புல்லு மேயும் விலங்கு சரியா, அது மேயும் அது சாணம் போடும் அவ்வளவுதான். அப்ப அதுக்கு வந்து ஏதாவது அறிவுகள் இருக்குதா? விலங்குகளோட விலங்குகளாக மிருக குணங்கள், இப்ப காட்டுக்கு போனோம்னா புலி வருது சிக்க வருது அதுக்கு என்ன இறக்க குணம் இருக்கும், அந்த மாதிரி குணங்கள் படைத்தவர்கள் இவர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப இந்த பாடல் வரிகளை பார்ப்போம். சிந்தித்து பா சிறிது வான் தரும் கொக்கை, மண்ணில வாயிரவின் நகவாந்து எண்ணம் விளந்தரும் நிகதின்னாம், கழுதையின் முடிவே முடிச்சு முடிந்தனர் நீராடி போவேன் நாற்றாங்கரை இருப்பேன், நீரால் போவே நாட்டுக்கரையில் இருப்பேன், பேருடன் வயலில் ஆட்படும் பாடும் உண்டு தோகையும் அதுவே, கொள்ளையில் திரையும் பறக்கும் கிளியும் காட்டு திணை காட்டுத்தினை வயல்களுக்கும் தின்னும் வயலு துணக்கே மாலை ஓடுவது வீணே, பேரால் பேரால் பிள்ளை எல்லாம் கொற்றை உழுதர் கண்டி மொழியம் மொழியம் அவர் மறதிய நெஞ்சம் நெஞ்சுது நெஞ்சர் அஞ்சுதாய், மறக்கிடும் முடியே மந்தனம் மறக்கும் துறப்பரம் அன்னதும் இன்னதும் குமரரை
மேடராக பற்றி இருப்பின் முகாண்வரை வழிகின மனமே கும்பரி திருந்திடம் விருந்திடமிடமென மதியும் முகமும் ஒன்றாய் மாம்பிலி நாய்கள் புதுவோ விட்டவோடு போனா என பறந்தனை நகரில் மைந்தன் தன்னை மாட நாடகி மகனை அன்பின் தனிப்பின்னதன் மகனாகவும் மண் உயர் கவர்ந்து வேடரகம் ஒப்போ நாயின் பதுவோ மேயும் விலங்கோடிருப்பர் விலங்கோடிருப்பர் நாய் நின்பதுவோ விலங்கோடிருப்பர் நாய் நின்பதுவோ மண்ணுள்ள கவர்ந்த வேடரகோப்போ ஒன்றாய் மாமுகள் குளம் வருகிறும் இறந்திடும் என உலக வர என மனமே வேடகராயுரப்பின் முடியும் மறக்கிலும் நெஞ்சும் நெஞ்சுர நெஞ்சுர சொல்லுதல் அஞ்சுதம் நீ மொழி அம்மொழி அம்மன் மறதி பிள்ளை எல்லாம் கொற்றையும் கண் மாலை போடுவது வீணின் பேரால் திரண்ட மயிலன் வயலுக்கும் திணைக்கால திணைக்காலா கோடாய் கொள்ளையில் திரையும் பறக்கும் கிளியும் காட்டு திணைக்கோளாட கோடாய் வயலுக்கும் திரண்டோம் வாழும் உண்டு தோகை மதுவே வேறுடன் வாயில் ஆட்படும் நீராடி போவேன் ஆற்றி கரையில் இருப்பேன் கழுதை முடியின் மேல் உடிச்ச முடிந்தனர் என்ன வளர்ந்தனர் உங்க திண்ணம் மன்னிப்பாயிரமின்னவருக்கும் சிந்தித்து பார்த்திடு வாழ்ந்தரும் கொக்கை அப்ப இந்த மான்புலி அத சொல்றதுக்கு மான்புலாம் சொல்றது இல்ல புரியாதொன்றும் அக்கா அப்ப அந்த அக்கா அப்படிங்கிறது வள்ளி அப்படின்னு சொல்றது புறவையர் பிரியணி ஆதல் மேலும் தன்மை புறவையர் புறவையர் இடையூறுக்கு மன்னிக்கவும் அம்மா வணக்கம்மா நேரம் ஒரு மணி ஆச்சு மதிய உணவு இடைவெளி எடுத்துட்டு நல்லா இருக்கும் சரிங்கம்மா சரிங்கம்மா அடுத்து இப்ப எத்தனை களம் முடிச்சிருக்கீங்க ஐயா சரியா களம் வந்து இப்ப வந்து இப்ப 31 பக்கம் போயிருக்கு முதற்களம் இப்ப இரண்டாம் களம் வந்துட்டு இருக்கோம் இரண்டாவது களம் சரியா 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 31 பக்கம் சரியா சரியா சரி இப்ப ஓய் ஒரு 20 கால் மணி நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்கய்யா சரிங்கம்மா சரிங்கம்மா நன்றி
ஓரறிந்தவர் ஈரரும் பூவையை ஒன்றாய் மணந்து ஒன்று வானவர் இரண்டு வேடவர் மூவிதழ் சூடும் வேங்கையை வடிவம் செப்பி சூரசை. இரு பாங்கு ஒரு மரம் எதிர்பிழ விடுவேள் ஒரு கிளை இருவேர் கொடியது ஓங்கி மூவிளைகள் நாப்பறை உரசுடன் புகழ்ந்தனை போற்றும் முத்தமிழ் குமரனை. அரிய இரண்டு தூக்கி ஒன்றை மயிலாக்கி பெருமானனை அச்சிறு ஒன்று இணந்தைத்து இரண்டிட முனிவோருக்கு முன்னடை கவிகள் கூட்டினை அச்சபை நான்கென வேதம் எற்றனை வெள்ளும் ஐந்ததை மனத்திடலங்கி வரைந்தனை நாக்கரன் மான்மகள் உலாவும் மாந்தனை ஆற்றிய மூவில் ஆவலன் இருவரில் ஒன்றினை தனைக்கிடம் ஏற்றினன் ஒருமழி ஓத இருசவி சாய்த்தனன் மூன்றது உலகே நான்கது உருகு ஐந்தடு துண்டு கனலாய் போற்றின ஆறு நின் படையது ஐந்து நின் பெயரது நான்கு குடம் போர்க்கொடி மூன்று நின் சங்கம் இரண்டு நின் மனையை ஒன்று நின் வேளே ஒன்றது ஆட்சி இமயவர் துளங்க இருங்கும் கருவை வேதனை புரிந்தது மூவிழி நாற்றனை ஐந்தது மந்திரம் ஆறுக ஆறுமுக மேற்க உருவுகள் ஐந்தனை ஏழு வகை நாற்கிணிமை கற்றினை ஆறருந் தெரிவை அனைத்தனை ஐந்து படையத்தில் நக்கீரர் விடுத்த சேந்தனை சூழு மேகம் பன்றியும் தருவர நாற்கை மாழ்முக இந்திர கரிதரு முப்பொறி நூல்கள நன்றன பேரினள் வேற்புகை மங்கை இருதொடி மணந்த ஒரு கிழவன் மானை ஒரு வெடிக்கு இருமுடி சூடினை இயலும் இயலும் நாடக இசையும் மூவன தமிழும் போரிடை நாற்படை குவிந்தக வழக்கினு புரிஞ்சு குனைந்தவை ஐங்கர நிலையோடு மாங்கினி சிணைந்தனை ஆரணன் செவிழியர் மடியினில் தவழ்ந்தனை ஏழ் சுரம் பாத கிண்கிணி சூடு மாந்தூர் சூகுடில் அசுரரை கெடுத்தன ஆரறி வெண்ணமாகி ஐம்புலன் சீராகி குறுமுடி மொழிந்தோ நாற்றுசை புகழே ஒட்டும் கோவன தாண்டி சீற்றடும் கோபம் முப்பழம் வீடே இருவன் இணைந்த உருமலை சோலை குன்றே கரியால் தணிகை குறியவள் போ செந்தூரா சுவாமி மலையே வீடது உண்டு மனதால் எழுந்து இயம்பும் கவியின் வரிகள் எழுந்திட உண்டேன் வேளும் தூண்டும் ஆடிய மயிலும் கொண்டை மேல் சுமக்க அமர்ந்து பாதம் நீட்டிய கந்தன் மோத கண்டது விரவியந்தழை வணங்கே மொழிந்தோண்டோன் வாயில் உபதேசம் ஆள் விழிக்கோளமாகும் கனல் செய் பொறிக்க சார் அன்பு பாரில் வரந்தரும் வேழவனே என் கவி குன்று இந்த மாதிரி அழகா வேல்முடுத்துல எழுதியிருக்காங்க. இது இந்த பாடலுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னா முருகன் அருந்தவ முனிவர்களில் ஒருவர். அவர் இரண்டு தேவிகளை ஒன்றாய் மணந்தவர். அவர்களில் ஒருவர் வானவ குலம் தெய்வானை மற்றொருவர் வேடவர் குலம் வழியாவார். முருகன் மூன்றிதழ்களாகிய பூவினை சூடும் வேங்கை மரவானவர். வடிவத்தை கூறினால் சூரன் அசைந்து உருவான மா மரத்தினை இரு பகுதிகளாக பிளந்தது வேள் என்றாலும் அது ஒரு மரம்தான். எனினும் அது எதிர் எதிர் திசையில் இரு பாங்காய் பிளந்தது. ஆனால் ஒரு கிளையும் இரு வேர்களாக முற்றிலும் பிளவுபட்டதில் உருவான சேவர் கொடியினை மூன்று உலகிலும் புகழும்படி செய்தது. அது நான்கு வகைப்பறை முரசுடன் வெற்றியை புகழ்ந்தது. அப்புகழுக்கு உரியவன் முருகன். முத்தமிழால் போற்றுகின்ற குமரன் பிளவுபட்ட மரத்தினை இரு பகுதிகளையும் ஆராய்ந்து தூக்கி ஒன்றினை மயிலாக மாற்றியதால் மயில் வாகனன் என்ற பெயர் பெற்றவன் முருகன். அந்த போர்க்கள செரு ஒன்றாகும். தனது முனிவர் இனமான இரண்டடி உடைய அகத்திய முனிவருக்கு மூன்று நடைகளையும் உடைய இயல் இசை நாடகம் கவிகளை கூட்டி சொன்னவர் முருகன்.
அந்த சபையில் வேதங்கள் என்று ஏற்றுக்கொண்டவர் வெல்லும் வகையில் ஐந்து புலன்களை மனதில் அடக்கி வெற்றியை வரைந்தவன் முருகன். அவன் நான்கு கரங்களையும் உடைய விஷ்ணுவின் மனைவியான மான் வடிவம் பெற்ற இலக்குமியின் மகளான வள்ளியோடு உலாவுகின்ற மாந்தர் அழிக்கும் தொழிலை ஆற்றிய மூன்று விழிகளை உடைய ஆழவனான் சிவபெருமான் தனது இரண்டு மனைவிகளில் ஒன்றாகிய கங்கை தேவியை தனது தலையில் ஏற்றி இடம் தந்தவர். அச்சிவபெருமான் முருகர் ஒரு மொழி மோத அவர் தனது இரு செவிகளையும் சாய்த்தவர். குகன் என்பது மூன்று எழுத்து நாமம். அழகன் என்பது அழகன் அல்லது முருகன் என்பது நான்கு எழுத்து நாமம். நெற்றிக்கண்ணில் இருந்து கணலாய் பிறந்து போற்றும் வகையில் உள்ளது சரவணன் எனும் ஐந்தெழுத்து நாமம். முருகரே உனக்கு அறுபடைகள் உண்டு அறுமுகம் என்ற ஐந்தெழுத்து நாமமாய் உனக்கு பெயராக உள்ளது. நான்கு திசைகளிலும் உனது வெற்றியை பறைசாற்றும் போர்க்களத்தில் தோன்றிய கோழிக்கொடி உனது கையில் உள்ளது. உனது தமிழ்ச்சங்கம் மூன்று ஆகும். உனது வள்ளி தெய்வானை ஆகிய இரண்டு மனைகள் உண்டு. உனக்கு வேல் ஒன்றே ஆகும். உனது ஆட்சியும் ஒன்றே ஆகும். நீ இமயவர்கள் ஆகிய தேவர்கள் துளங்கும்படி தேவர்களை காக்கும்படி மாமர அண்ணர் அனிதாமா மந்தாச்சா பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுமா? பிரேக் ஆதா நெட்வொர்க் இஸ்யூஸ். இப்போ ஓகேவா? இப்போ ஓகே ஓகே ஓகேமா. அது அப்படியே கண்டினியூ பண்ணவா அதை முடிச்சிடவா விளக்கம் இல்லை நீங்க சொல்றீங்களா அப்புறம் பிரேக்ல பாத்துக்கலாம்?